திருச்சிற்றம்பலம் நம்முடைய தீராத வினைகள் தீரவும் உடல் பிணிகள் அதாவது நோய்கள் அகலவும் நாம் வழிபட வேண்டிய திருத்தலம் தில தர்ப்பணப்புரி என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் தற்போது செதலப்பதி என்று அழைக்கப்படுகின்றது. திதலை பதி முற்றம் என்று ஞானசம்பந்தரால் சொல்லப்பட்ட இத்திருத்தலம் என்பது அருளாற்றல் நிறைந்திருக்கின்ற ஒரு அற்புத திருத்தலமாக சொல்லப்படுகின்றது. ஆம், ஞானசம்பந்தர் தலையாத்திரையிலே 3 அவர் வழிபட்ட 206வது திருத்தலமாக இருப்பது திலதைப்பதி என்னும் தலம். இதிலே ஞானசம்பந்தர் செவ்வழி பண்ணிலே அற்புதமாக பதிகம்பாடி வழிபட்டுள்ளார். பல அற்புத செய்திகளை சொல்லுகின்ற ஞானசம்பந்தர் இங்கே நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை காட்டுவராக அமைந்திருக்கின்றார். சுவாமி பெயர் மதிமுக்தீஸ்வரர் என்பதாகும். மந்தார வானேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அம்மை பொற்கொடி நாயகி, ஸ்வர்ணவல்லி, மரகதவல்லி என்று அழைக்கப்படுகின்றார். தீர்த்தம் சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம் மற்றும் அரசலாறு நதி. ஸ்தல விருட்சம் என்பது மந்தாரை மரமாக விளங்குகிறது. ஞானசம்பந்தர் பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் என்பது மிகவும் ஒரு சிறப்பாக சொல்லப்படுகின்றது. இங்கே ஒரு பரிகாரத்தலமாக இந்த திருத்தலம் எல்லா நாட்களிலுமே தர்ப்பணம் வழங்கக்கூடிய, அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கக்கூடிய திருத்தலமாக இருப்பதுதான் தில தர்ப்பணப்புரி என்று சொல்லப்படுகின்றது. மிகவும் தொன்மையான காலத்திலே இத்திருத்தலம் மதிமுத்தம் என்று அழைக்கப்படுவதால் திதலைப்பதி மதிமுத்தம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்கே அரசலாறினுடைய கரையிலே அமைந்திருக்கின்ற இந்த திருத்தலத்திலே உத்திர வாகினி என்று இந்த நதி அழைக்கப்படுகின்றது. திலதைப்பதி என்றும் தில தர்ப்பணப்புரி என்றும் மதிமுத்தம் என்றும் தற்போது செதலப்பதி என்றும் அழைக்கப்படுகின்ற இத்திருத்தலத்திலே ஞானசம்பந்தர் அருளி செய்த செவ்வழி பண்ணிலே அமைந்த தேவாரம் திருச்சிற்றம்பலம். பொடிகள் பூசி பல துள் கூடி பொடிகள் பூசி பல துள் கூடி புலர்காதையே அடிகளார தொழுதேத நின்ற அவ அழகனிடம் அடிகளார தொழுது ஏத்த நின்ற அழக நீடம் கொடிகள் ஓங்கி குலவும் விழவார் திலதை பதி வடிகொள் சோலை மலர் மணம் கமழும் மதிமுத்தமே மந்தமாறும் பொழில் தீலதை மதிமு தர்மே
கந்தமாறும் கடர்காழி உள்ள மந்தமாறும் பொழுதோ சிலதை மதி முத்தர்மே கந்தமாறும் கடற்காழியுள்ளான் தமிழ் ஞான சம்பந்தன் சம்பந்தன் மாலை பழி தீர நின்றே வல்லார்கள் போய் சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது திண்ணமே பழி தீர நின்றேத்த வல்லார்கள் போய் சிந்தைவார் சிவன் சேவடி சிந்தை செய்வார் சிவன் சேவடி சேர்வது திண்ணமே திண்ணமே திருச்சிற்றம்பலம்.